முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி கொலை கொள்ளை நடந்தது. எஸ்டேட்டில் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். பங்களாவில் கொள்ளையும் போயிருந்தது. கொலை கொள்ளையில் பலர் சம்பந்தப்பட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்கள் தாக்குதலில் காயங்களுடன் உயிர் தப்பிய காவலாளி கிருஷ்ண பகதூர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இவர்கள் சிக்கினார்கள். ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ், கனகராஜின் கூட்டாளி சயன், ஹவாலா மோசடி ஆசாமியும் சாமியாருமான மனோஜ் மற்றும் சந்தோஷ், தீபு, சதீஷ், உதயகுமார், ஜிபின் ஜாய், ஜம்சீர் அலி, குட்டி என்கிற ஜிஜின், சாமி என்ற மனோஜ் ஆகிய 11 பேர் குற்றவாளிகள் என தெரிய வந்துள்ளது. ஜெயலலிதாவின் டிரைவரான கனகராஜ் போலீசில் சிக்கும் முன்பே சேலத்தில் நடந்த கார் விபத்தில் கடந்த 28ஆம் தேதி இறந்தார். அதே போல கனகராஜின் கூட்டாளியான சயனும் கார் விபத்தில் சிக்கிக் கொண்டார். ஆனாலும் சயன் காப்பாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் எஞ்சிய மற்ற 9 பேரை போலீசார் தங்கள் பாதுகாப்பில் கொண்டு வந்து விசாரிக்க தொடங்கிவிட்டனர். கேரளாவில் பிடிப்பட்ட ஜதின் ஜாய், சம்சீர் அலி ஆகியோரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்கள் செல்போன் எண்களில் ஜதின் ஜாய், ஜம்சீர் அலி ஆகியோர் தொடர்ந்து பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. கொடநாடு பங்களாவில் கட்டில், மெத்தை, பர்னிச்சர் போன்றவைகளை அமைக்கும் பணியில் ஜதின் ஜாய், ஜம்சீர் அலி ஆகிய இருவரும் இருந்துள்ளனர். இவர்களை கொடநாடு பங்களாவிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்தது அந்த முன்னாள் அமைச்சர்கள்தான். அப்போது ஏற்பட்ட பழக்கத்தை வைத்து செல்போனில் அடிக்கடி பேசி வந்தார்கள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொடநாடு பங்களா கொள்ளையை முடித்துவிட்டு காரில் தப்பிக்கும் போது செக் போஸ்டில் ஜதின் ஜாயும் ஜம்சீர் அலியும் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். அப்போதும் முன்னாள் மந்திரியான இருவருக்கு போனில் பேசி உதவி கேட்டுள்ளனர். முன்னாள் மந்திரிகளும் விடுங்கயா, அவங்க தெரிஞ்சவங்க தான் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்துள்ளனர். ஒருவர் பின் ஒருவராக போலீசில் சிக்கி பின் தப்பித்து சென்ற ஜதின் ஜாய், ஜம்சீர் அலி ஆகியோரும் சிக்கிக் கொண்டனர். கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கார் விபத்தில் சிக்கிய கனகராஜ் மற்றும் சயனின் செல்போன் நம்பர்களில் முக்கியமான அரசியல் புள்ளிகள் சிலர் பேசியுள்ள தகவலை அடுத்தடுத்து விசாரணையின் போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதில் ஒருவர் சென்னையை சேர்ந்தவர் என்கிறார்கள். கொடநாடு கொலையும் கொள்ளையும் அடுத்தடுத்த திருப்பங்களை கொண்ட த்ரில்லர் சினிமாவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.